லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக லக்னோவில் நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிருப்போம். ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா சேபாக் ஸ்டேடியமில் நடக்க போது. அதன் காரணத்தில் சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு அட்வான்டேஜா அப்படின்றது தான். சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி மேட்ச்க்கான ப்ரிவ்யூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன மேட்சஸை பற்றி பார்ப்போம். ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் அவங்களோட கடைசி மேட்ச். அதன் காரணத்தில் அதோட ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக இப்போ பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டருமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் அவ்வளோவா நல்லா ஆடல. ரவீந்திர ஜடேஜா ஒரு 50 அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோயின் அலி ஒரு குவிக் ஃபயர் நாக் பார்த்தீங்கன்னா ஆடினார். அண்ட் மகேந்திர சிங் தோனியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தினாங்க. அதன் காரணத்தில் லக்னோ அணி அந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னா அவங்க கரெக்டான லைன் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்தில் ஒரு 170 ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மற்றும் குவிண்டன் டிகாக்கோட எக்ஸலண்ட்டான நாக் காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை கம்ஃபர்டபுளாகவே பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஜெயிச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் சென்னையில் இருக்கிற சேபாக் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. சேபாக் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு ஸ்லோவான பிச்சை தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியான பிச் மாதிரி இருந்தது. பட் 3rd மேட்சை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் மாதிரி தான் இருந்தது. இந்த பர்டிகுலர் மேட்ச்லேயும் ஒரு ஸ்லோ விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதாக பார்ப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 170-175 அப்படின்றது ஒரு பார் ஸ்கோராகவே அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் ஓப்பனிங் வராதது ஒரு ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. பட் அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ரச்சன் ரவீந்திரா ஃபார்ம்லேயே இல்லை. அஜிங்கியா ரஹானே போன சீசனில் இருந்த ஃபார்ம் இந்த சீசன் ஷோவே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆகணும். சிவம் துபே நல்ல ஃபார்மில் இருக்கார். சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டேலண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு டீசெண்டான டச்சில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோயின் அலி ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. அண்ட் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் பண்ணுறாரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு டீசெண்டான பேட்டிங் லைனப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. நிக்கலஸ் புரான் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆயுஷ் பதோனி ஆன் அண்ட் ஆஃப் தான் அடிக்கிறாரு. தீபக் கூட ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆடுறாரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ எந்த டீமுக்கு இப்போ நல்ல போலிங் லைனப் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான போலிங் லைனப் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். தீபக் சகர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். மோயின் அலி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போலிங் போட்டுட்டு வராரு. ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போலிங் போட்டுட்டு வராரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் பத்திரானாவோட ஃபார்ம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம எல்எஸ்ஜி அணியோட போலிங்கை கம்பேர் பண்ணோன்னா எல்எஸ்ஜி அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான போலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் இந்த பர்டிகுலர் மேட்சை அவர் பிளேயிங் 11 இருப்பார். யஷ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மோஷின் கான் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அண்ட் குருணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்ணாத் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் பவுலராகவே திகழ்ந்துட்டு வராங்க. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்எஸ்டி அணிக்கு ஒரு டீசெண்டான போலிங் லைனப் இருக்குது. பட் நம்ம சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்டி அணியோட போலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அட்வான்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ சிஎஸ்கே அணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் 11 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபக் சகர் பதிலாக ஷர்துல் தாக்கூர் டீமுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் எல்எஸ்டி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவரும் பிளேயிங் 11 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 55% சான்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு 45% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே அணி அவங்களோட ஃபோர்ட்ரஸான அன்புடனில் திரும்பியும் வின்னிங் வேஸுக்கு வருவாங்களா, இல்லைன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி லக்னோவில் சிஎஸ்கேவை ஜெயித்த மாதிரி இந்த சேப்பாக்குலையும் ஜெயிப்பாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.